திருச்சிற்றம்பலம் உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த நேயர்களே, ரிஷபராசி இப்போ ரிஷபராசி நேயர்கள் எப்படி இருப்பார்கள், ரிஷபராசிக்கான குணங்கள் எப்படி இருக்கும், ரிஷபராசிக்கான தத்துவங்கள் அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கும், எதை சார்ந்து அவங்களுடைய பயணங்கள் இருக்கும், அவங்களுடைய முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும், அப்போ இப்படிலாம் இருந்ததுனாக்கா நீங்கள் ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ அதுலேருந்து விலகி வருவீர்களே ஆனால் அப்போ உங்கள் ஜாதகம் இன்னும் சரியாக ஆக்டிவேட் ஆகலைன்னு அர்த்தம். சரி, ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னாக்கா ஒரு காலமாடு. ஸோ அந்த காளை அதுதான் நமக்கு வந்து ஞாபகம் வரும். பொதுவாக இது காளை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு, உமாமகேஸ்வரனுக்கு ரிஷப வாகன மூர்த்தி அப்படின்னே ஒரு பேர் உண்டு, ரிஷபாரூட மூர்த்தி அப்படின்னு ஒரு பேர் உண்டு சிவபெருமானுக்கு. அப்போது இந்த காளை யாருடைய வாகனம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உமாமகேஸ்வரனாக அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமாமகேஸ்வரனுக்கு வாகனமாக வருகின்ற அந்த காளை தான் இந்த ரிஷபராசிக்கு ஒரு அடையாளமாக பிம்பமாக அமைகிறது. அப்போது ரிஷபராசியுடைய குணங்கள் எப்படி இருக்குமோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வாழ்க்கையில் எது மிக உயர்ந்ததோ, எது ஒரு ஹையஸ்ட் பொசிஷனோ, அந்த ஹையஸ்ட் பொசிஷனை நாம் வந்து ரீச் பண்ணணும், அதை வந்து நம்ம தலையில் சுமக்கணும், அந்த கிரீடம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு உயர்ந்த பாசிட்டிவான உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாக இந்த ரிஷபராசினியர்கள் இருப்பார்கள். அப்போ இப்படி கூட சொல்லலாம், அடிப்படையில் ரிஷபராசி என்பவர்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாக, ஒரு உயர்ந்த சிந்தனை உடையவர்களாக, பெரிய லட்சியங்களை நோக்கி நடைபோடுவர்களாக, உயர்ந்த இலக்குகளை நோக்கி முன்னெடுப்பவர்களாக இருப்பார்கள் ரிஷபராசி நேயர்கள். அப்போ அவங்களுடைய டாஸ்க் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய வாழ்க்கையில் எதை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்த நல்ல உயர்ந்த ஸ்தானத்து பேர் புகழ் வர வேண்டும். ஏன் அப்படி ஆசைப்படுறாங்க அப்படின்னு கேட்டாக்கா, ரிஷபராசிக்கான அதிபதி சுக்கரன். அந்த சுக்கரன் யார், அசுரகுரு சுக்கராச்சாரியார். அந்த சுக்கராச்சாரியார் தான் நாளடைவில் நவகிரகத்தில் சுக்கரன் என்று வழிபாடு செய்யப்படுகிறார். அப்போது சுக்கராச்சாரியார் என்ன பண்ணாருங்க, சுக்கராச்சாரியர் என்ன பண்ணாருனாக்கா, அந்த அசுர குலத்தை வாழ வைக்க வேண்டும் என்று கடைசி மூச்சுவர்களும் போராடியவர், எத்தனையோ அசுரர்களை உருவாக்கி கொடுத்தவர், தன்னுடைய குலம் நல்லா இருக்கணும்ப்பா, தன்னுடைய வம்சம் நல்லா இருக்கணும், தன்னுடைய குலம் தழைக்க வேண்டும் அப்படின்னு உயர்ந்த பண்புகளை உயர்ந்த எண்ணங்களை உடையவராக இருந்தவர் சுக்கராச்சாரியர். அதை அவங்கள்ட்டந்து கத்துன்னு வந்த அசுரர்கள் வேண்டுமானால் தவறான வழியிலே போயிருக்கலாமே தவிர, ஆனால் இந்த ரிஷபராசி என்பவர்கள் சுக்கரனை அடிப்படையாக கொண்டவர்கள் தவறான வழிக்கு போவது இல்லை. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அடுத்த தலைமுறைகளை உருவாக்கி கொடுப்பது அல்லது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நல்லபடியாக அந்த கிரியேஷன் பண்ணி கொடுக்கறது, பிரசன்டேஷன் பண்ணது, உலகத்துக்கு பிரசன்டேஷன் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ரிஷபராசி அன்பர்கள். புரிதுங்களா, நல்ல பாடங்களை எடுத்து சொல்லி, நல்ல படிப்பினைகளை எடுத்து சொல்லி, நல்ல தலைமுறைகளை உருவாக்குகின்ற ஒரு உயர்ந்த பொறுப்பை யார் எடுத்து செய்கிறாங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்கள் தான் அந்த பொறுப்பை எடுத்து செய்வார்கள். அப்போ தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடியவர்கள், அப்போ ஒரு குருவாக விளங்கக்கூடியவர்கள், எப்பொழுதும் ஒரு 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு வாத்தியாராக செயல்படக்கூடியவர், தன்னை ஒரு குருவாகவே, தன்னை ஒரு டீச்சராகவே அவங்க வந்து பாவித்து கொள்வார்கள். நாம் சொல்ல இதெல்லாம் அவங்களெல்லாம் சரி பண்ணணும், இயற்கையாகவே அடுத்தவங்க நல்லா இருக்கணும், நம்மளுடைய குலம் நன்றாக இருக்க வேண்டும், நம்மளுடைய கோத்திரம் நன்றாக இருக்கணும், நம்மளுடைய வம்சாவழிகள் நல்லா இருக்கணும், நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்மளுடைய தர்மம் நல்லபடியாக இருக்கணும், நம்மளுடைய சம்பிரதாயங்கள் நல்லபடியாக இருக்கணும், நம்மளுடைய ஆச்சார அனுட்டாளங்கள் நல்லபடியாக இருக்கணும்னு இயற்கையிலேயே தூய்மையான எண்ணங்களை உடையவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். ரிஷபராசி என்பவர்கள்லாம் இப்படி தான் நல்ல எண்ணங்களை உடையவர்களாகத்தான் இருப்பார்கள். இதில் ஏதேனும் மாறுபட்டு இருக்குமே ஆனால் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அசுப கிரகங்களுடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கும், அதனால் உங்கள் குணாதிசயங்கள் மாறியிருக்கலாம். ஆனால் ரிஷபராசி என்பவர்கள் இயற்கையிலேயே தூய்மையானவர்கள், உண்மையானவர்கள், அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள். இது யாருக்காக தெரியுமா, அதிகமாக உழைக்கக்கூடியவங்க யார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா,
ரிஷப ராசி நேயர்கள், இது ஒன்று எளிமையாக நீங்கள் காளை மாடை வந்து அப்படியே ஒரு மைண்ட் செட் பண்ணி பாருங்கள். அது இரண்டு ஏர்களையும் பூட்டி விவசாயம் வந்து உழைக்க ஆரம்பித்தான் அப்படின்னு சொன்னாக்கா அன்றைய நாள் முழுவதும் அந்த மாடு உழைச்சிக்கிட்டே இருக்கும், சாயந்தரம் வீடு போய் சேரவர்களும். அதை போல அந்த ராசி காரகத்துவம் எதை சுட்டி காட்டுகிறதோ அதையுடைய குணாதிசயங்கள் தான் இந்த ராசி நாதனுக்கு இருக்கும், ராசி அன்பர்களுக்கும் இருக்கும். அப்போ அதிகம் வேலை செய்கிறதையும் அதிகமாக உழைப்பதையும் விரும்பக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பவர்கள். தூக்கமே வேணாம் எனக்கு, நான் தூக்கம் என்பதே எனக்கு தேவையில்லை, நான் அதிகமாக இன்னும் கூட நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ண சொல்கிறீங்களா, நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப அதிகமாக வேலை செய்யக்கூடிய, வேலையை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். இயற்கையாகவே கோபப்படக்கூடியவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். இது ராசின்னு சொல்கிறேனே தவிர நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தாலும் இதை நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும், புரியுதுங்களா? இது வெறும் ராசி மட்டும் இல்லைங்க, உங்கள் ரிஷப லக்னமாக இருந்தாலும் இது பொருந்தும். இப்போ இப்படி தான் உங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும், உங்கள் லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ அதிகமாக கோபப்படக்கூடியவர்கள் ஏன் காலம் மட்டும் என்ன பண்ணுங்கள், சாதாரணம் ஒரு மாதம் அது வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம், யாராவது கிட்ட போய் சீண்டி கீண்டி வேலை பண்ணால் டக்குன்னு முட்டை வரும். அப்போ அதே போல் உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சு போய்கிட்டே இருப்பீங்க, கடமையே கண்ணாயிரமாக இருந்துகிட்டு இருப்பீங்க, இன்னொருத்தர் வேலையிலையோ இன்னொருத்தர் விஷயத்திலையும் நீங்கள் போய் தலையிட மாட்டீங்க. ஆனால் உங்கள் விஷயத்தில் எவரேனும் தலையிடுவார்களே ஆனால் அந்த உடனே நீங்கள் அது உங்களுடைய எதிர்ப்புகளை காட்டுவீங்க, அந்த இடத்துல அமைதியாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா அதுதான் அந்த காலமாடியோடைய நற்குணங்களாக அது அமையாது. ஏன்னா யாரும் சீண்டாதவர்களும் ஓகே, ஏன்னா யாரும் சீண்டிங்கன்னா நிச்சயமாக நான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன், என்னுடைய ரிப்ளை நிச்சயமாக அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத உடனடியாக சடனாக அது பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அதே போல் ஒரு சின்ன குழந்தையாக இருக்குது, அந்த சின்ன பிறந்த குழந்தையிலேருந்து எப்படி குணாதிசயங்கள் இருக்கும், சுறுசுறுப்பானதாக இருக்கும், தேடுதல் அதிகமானதாக இருக்கும், ஆராய்ச்சி அதிகமானது, சிறு வயசில் நல்ல மைண்டு, நல்ல ஞானம். இந்த ஒரு குழந்தை சின்ன வயசுலேயே திருக்குறள், ஒரு 5 வயசுக்குள்ளே திருக்குறள் 1330 குறளையும் சொல்லுதுன்னா அது ரிஷபராசி இருந்தால் அவர் வியப்பே இல்லை. அந்தளவுக்கு ஒரு ஞானம், ஒரு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கக்கூடியது யாருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ரிஷபராசினர்கள் அதிகமான ஞாபக சக்திகள் அதிகமானதாக இருக்கும். விளையாட்டில் அதிகமான கவனம், அதாவது ஓடி விளையாடக்கூடியது, அதாவது ஃபுட்பால் ஆகட்டும், கிரிக்கெட் ஆகட்டும், இந்த மாதிரி ஓடி விளையாடக்கூடிய ரன்னிங் ரேஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஓடி விளையாடக்கூடிய விளையாட்டுகளில் அதிகமான ஈடுபாடு உடையவர்களாக நிச்சயமாக இந்த ரிஷபராசி நேயர்கள் இருப்பார்கள். அதே போல் படிப்புன்னு வருகின்ற பொழுது எந்த ஒரு படிப்பையும் பூரணமாக படித்த முடியாது, ஒரு ஹையர் லெவல் என்னவோ, இப்போ வந்து ஒரு சிஏ படிக்கணும்னாக்கா சிஏவுடைய ஹையஸ்ட் லெவல் என்னவோ அதுக்கு மேலே என்னவோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒரு எம்பிபிஎஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்து எம்எஸ், அப்புறம் எம்டி, அப்புறம் அதுக்கு மேலே என்ன இருக்குது, அந்த மாதிரி ஹையர் லெவலில் அவர்களும் கடைசி நிலைவர்களும் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அதிகமான படிப்பு குணாதிசயம் உடையவர்கள் ரிஷபராசி நேயர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதான் ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன், குடும்பத்தை பதிவு பண்ணுவாங்க, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவு முறைகள், தன்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு கொஞ்சம் சுயநலவாதிகளாகவே இருப்பேன். ஏன்னா அசுரகுரு அப்படி தான் இருந்தார், தன்னுடைய அசுரகுணத்தை தான் அதிகமாக டெவலப் பண்ணணும்னு நினச்சாரு, அதை வந்து குறையவே கூடாது, அது அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு அதிக அக்கறை எடுத்துக்கொண்டவர். அப்போ என்ன பண்ணுவாங்க ரிஷபராசினியர்களா, தங்களுடைய குடும்பம், தங்களுடைய என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பெற்றோர், என்னுடைய உடன் பிறந்தவர்கள், என்னுடைய அக்கா தங்க அண்ணன் தம்பிங்க, என்னுடைய கம்பெனி, என்னுடைய ஒரு சின்ன வேலையாட்கள் வந்து அவன் ஏன்ட்ட பழகினவன்ப்பா, ஏன்ட்ட வேலை செஞ்சவன்ப்பா, அந்த என்னுடையதுங்கிறது அவங்க பதிவு பண்ணுவாங்க அங்கே. அப்போது என்னங்க, எல்லா விஷயத்திலும் எல்லா உறவு முறைகளையும் போற்றி பாதுகாக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு நல்ல மகத்துவம், ஒரு பெருமையை தராங்க ரிஷபராசிரியர்கள், அந்த அளவுக்கு பாதுகாக்கக்கூடியவர்கள், நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை அனுஷ்டானம் செய்யக்கூடிய, அதிகமாக கடைபிடிக்கக்கூடிய கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். தெய்வ பக்தி இருக்கும், ஓகேவா, தெய்வ பக்திருக்கும். அதே சமயத்தில் அம்பாள் வழிபாடு அதிகமாக செய்வாங்க, காளி, பிரத்யங்கரா, வாராகி, அந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்கள், முனீஸ்வரன், வாராகி, சாஸ்தா, சுடர்மாடசாமி, கருப்பசாமி, அய்யனார், இந்த மாதிரி காவல் தெய்வங்களை அதிகமாக வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பார்கள். பொதுவாகவே இவர்கள் வந்து அசைவ பிரியர்களாக இருப்பார்கள், அசைவம் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து கண்ணாடி போட வேண்டிய அவசியம் ஏற்படும்.
அது ஒரு சில குழந்தைகளுக்கு ஜாதக கோளாறாக இருக்குமேனால் சின்ன வயசுலேயே போட வேண்டியது வந்துடும். இல்லை நாளடைவில் ஒரு 30 வயசு 40 வயசு வரும்போது நிச்சயமாக கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இவர்களுக்கு ஏற்படும். இதுவும் நீங்கள் சுக்கராச்சாரியரை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏன் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். அதே போல் ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், ஆளுமை திறனுடையவர்கள் திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள். பேச்சு திறமை அதிகமானதாக இருக்கும். அவர்களை சமாளிக்கிறது கொஞ்சம் கடினமானதாகவே இருக்கும். அவ்வளவு சீக்கிரமாக ரிஷபராசி அன்பர்களை ஏமாற்ற முடியாது. எந்த அளவுக்கு உண்மையானவங்களா நேர்மையானவங்களா இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு அவங்க கடுமையானவர்களாகவும் இருப்பார்கள். ஸோ முன்கோபிகள் அப்படின்னு சொல்கிறத விட அவங்க கோபசாலிகள் அப்படின்னு சொல்கிறது தான் பொருந்தும். ஏன்னா தொட்டால் தான் அவங்க கோபப்படுவாங்க, அதர்வைஸ் அவங்க கோபப்பட மாட்டாங்க. அப்போ கோபசாலிகள் மட்டும்தான் ரிஷபராசி அன்பர்கள். தொழில் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காஸ்மெட்டிக், அதாவது இன்னைக்கு இதெல்லாம் ஆடம்பரம் அதாவது டெக்கரேஷனாக இருக்கட்டும், ஒரு இன்டீரியர் டெக்கரேஷனாக இருக்கலாம், செல்ஃபோன்ஸு, அப்புறம் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, அந்த மாதிரி ஆடை கிளாத்து, ஆடை ஆபரணங்கள், ஃபேஷன் டெக்னாலஜி, சினிமா துறை. ஸோ சுக்கரன்லாம் இருந்தால் தான் சினிமாவுக்கு போக முடியுங்க. ஸோ இந்த மாதிரி மேக்கப்பு, இந்த மாதிரி தொழில்கள்லாம் ஆடம்பர தொழில்கள், ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்கள், வண்டி வாகன யோகங்கள்லாம் ரொம்ப கார்பிரியர்களாக இருப்பார்கள். டிரைவிங் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும், இல்லை ஃப்ளைட்டில் போகிறது ரொம்ப பிடிச்சதாக இருக்கும், டிரைவிங் ரொம்ப விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரிஷபராசி நேயர்கள். அதே போல் சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், சொந்தமாக வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரிஷபராசியுடைய பலம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா தன்னம்பிக்கை, கடினமான உழைப்பு, விடாமுயற்சி, இதுதான் உங்களுடைய பலம். உங்களுடைய பலவீனம் என்னன்னாக்கா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் உங்களுடைய பலவீனம். ஓகேவா? எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க பூரா நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா உங்களுடைய பலவீனம். ஸோ இருந்தாலும் உங்களுடைய குணாதிசயம், பிறப்பு நற்குணங்கள், அது அதை நம்ம மாற்ற முடியாது. கொஞ்சம் அதில் நீங்கள் சேஞ்ச் ஆனீங்கனாக்கா நிச்சயமாக உங்களுடைய இது முன்னுக்கு வரும். ஸோ கவனம் தேவை அப்படின்னு சொன்னாக்கா எந்த இடத்துல கவனம் தேவை அப்படின்னு கேட்டாக்கா உங்களுடைய திமிர் அல்லது கர்ப்பம், இது ரெண்டும் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்கள் படிப்படியாக நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கு சௌரியமானதாக இருக்கும். அப்போது உங்களுக்கான நிறம், அதிர்ஷ்ட நிறம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா வெண்தாமரை அல்லது வெளிர் நிறை சந்தனம், ஒரு மஞ்சளில் லைட் ஷேடோ. ஓகேவா? அந்த தாமரையும் எல்லோவும், ஒயிட்டும் எல்லோவும் கலந்தால் எப்படி இருக்கும், ஒரு லைட் எல்லோ அந்த மாதிரி இருந்தால் சிறப்பானதாக, சந்தன கலர்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கலர்கள் நிறம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும். உங்களுக்கான ராசிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒன்று வைரம், அதுதான் உங்களுக்கான ராசிக்கல்லாக அமைகிறது. அதே போல் அதிர்ஷ்டமான நிறம் அப்படி, அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு சொல்கின்ற பொழுது 3, 7, 9, 12 இந்த எண்கள் அதிர்ஷ்டமான எண்களாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கான திசை தெற்கு. ஓகேவா? உங்களுக்கான திசை அதிகமாக உங்களுக்கு எது ஆக்டிவேட் ஆகும், வடக்கு தெற்கு பார்த்த வாசப்படிக உங்களுக்கு வந்து அதிகமாக ஒத்து வரும். இப்படி அமையிறது அதிகமாக உங்களுக்கு, நீங்கள் உங்களுக்கு இப்படி இருக்கிற வீடியோ கூட அந்த மாதிரி அதிர்ஷ்டமானதாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தா நான் நடுவில் சொன்ன மாதிரி காவல் தெய்வங்கள், ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்வது சிறப்பான சிறப்பை தரும். ஆகவே ரிஷபராசியனுடைய குணங்கள் இப்படித்தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு ராசிக்கான தனிப்பட்ட குணாதிசயங்கள், விருப்பு வெறுப்புகள், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய உயர்ந்த பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட பொதுவான பலனாகும். அப்போது இந்த ராசி அன்பர்கள்னு சொன்னால் இவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ரொம்ப எளிமையாக சொல்லிட முடியும். அப்போ இது ஒரு பொதுவான பலனாகும். அப்போது தனிப்பட்ட பலன் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கீங்க, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு, ஆனால் என்கிட்ட பாசிட்டிவான விஷயங்கள் இல்லையே அப்படின்னு குறைகள் படுகின்ற பொழுது அப்போ எதனால் அந்த உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அங்கே வருது, நெகட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது, ஏன் இந்த பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு செக் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் அந்த நெகட்டிவ் காரணமாக இருக்கின்ற அந்த கிரகத்தை விளக்கிட்டு பாசிட்டிவான கிரகத்தை ஆக்டிவேட் செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வும் மேம்படும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னாக்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது தான் இதுக்கான சரியான பரிகாரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருக்குமே ஆனால் உங்கள் வாழ்வில் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிறப்பு ஜாதகம் ஜோதிடம் மற்றும் அல்லாது, இது சார்ந்த பரிகாரங்கள் எந்த ஆலயமாக இருந்தாலும், உலகம் முழுவதும் எந்த ஆலயமாக இருந்தாலும் குறிப்பாக பரிகார ஸ்தலங்கள், பரிகாரங்களில் நிச்சயமாக உங்களுக்கான பரிகாரங்கள் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த விதமான பரிகார ஹோமங்கள் ஆகிறதா, பிதிர்தோஷமாக இருக்கலாம்,
அல்லது வந்து திருமண தோஷங்களா வாழைமர கல்யாணம் இருக்கு, கந்தர்வ ராஜ ஹோமம் இருக்கு, சுயம்பரா பாரதி ஹோமம் இருக்கு, சுவாமி திருமணங்கள் இருக்கு. அந்த மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் அந்தந்த ஆலயங்களில் வச்சு அழகான சர்வீஸ் கூட உங்களுக்கு அழகாக சிறப்பாக செய்து தருகின்றோம், ஏற்பாடுகளை செய்து தருகின்றோம். ஜாதகத்தை துல்லியமான பலனை பரிகாரத்தோடு உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எப்படி செஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து சர்வீஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாது உங்கள் குடும்ப விசேஷங்கள் அனைத்தும் மிக கைராசியான முறையில் நிச்சயமாக குழந்தை பிறந்து பேர் வைக்கிற விஷயங்களில் இருந்து புண்ணியாக வாஜனத்திலிருந்து நாமகரணத்திலிருந்து திருமணங்கள் நிச்சயதார்த்தங்கள்ல இருந்து திருமண வைபவங்களாக ரொம்ப கைராசியான முறையில் சிறப்பான முறையில் செய்து தருகிறோம். அதே போல் கனகாபிஷேக பர்யந்தம் எல்லா விதமான ஹோமங்கள் அனைத்தும் சிறப்பாகவே செய்து தருகிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு எந்த சர்வீஸ் ஆனாலும் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு 100% நேர்மையானதாகும், அதே சமயத்தில் கைராசியான முறையிலும் சர்வீஸ் பண்ணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.